வெல்கம் பேக் டு ஸ்மால் பாய் சக்தி சேனல். இந்த வேறு நம்ம அதை பற்றி பாருங்கன்னா அப்கமிங் ஈவெண்ட்ஸ் நான் அப்டேட் பண்ண போகிறோம். அது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் தானே போஸ்ட் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சிடும். மறக்காமல் பார்த்தீங்கன்னா போன வீடியோ அதுதான் டோர்னமெண்ட் நட போகிற நடத்த போகிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ போய்ட்டு பாருங்கள். ஏன்னா நான் டோர்னமெண்ட் நீங்கள் கங்கிரமாக இருந்தால் மறக்காமல் போய் பாருங்கள். ரூல்ஸ்லாம் அந்தளவுலாம் பெருசாக ரூல்ஸ்லாம் கிடையாது, அழகாக இருந்தால் வராதிங்க. மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் வீடியோட லிங்க்கு. ஃபஸ்ட்டு ஈவெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேம்பேஜ் வர போகிற ட்ரெஸ்ஸு வந்து தான் போகிறோம். இந்த ட்ரெஸ்ஸு ஆனால் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, சத்தியமாக சொல்கிறேன், வேற லெவலாக இருக்குது. இந்த ஆஸ்டில் தாயை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு வாங்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டஃப்பான இது தான் தரேன் நினைக்கிறேன். எப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியல, ஆனால் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. இந்த ஆஸ்டைடு பயங்கரமாக இது எனக்கு பிடிச்சிது, உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒயர் கலர் கண்டி ஒயர் கலர் கண்டிக்கிறதுனாங்கன்னா ஊதா ஊதா கண்டிக்கிறதுனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அது ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்து ஆக்சுவலி, அது நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு ஈவெண்ட்ஸ் எனக்கு பார்த்து மாதிரி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்தால் இப்போது வியூஸ்லாம் ரொம்ப கம்மியாக போகுது, மறக்காமல் நம்ம சேனலை உடனே போய்ட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஏன்னா அப்போ உங்களுக்கு எல்லாமே புரியும், பாதி பாதியாக பார்த்தா சத்தியமாக தெரியாது. சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ வர ஈவெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா அதான் ரேம்பேஜில் பார்த்தீங்கன்னா இது பேனர் அப்பமா இது இது பின்னா பின்ஸு பேனர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. இது பின்ஸு நல்லா தான் இருக்குது, எனக்கு அந்த ப்ளூ கலர் பின் ரொம்ப பிடிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ட்ரக் அதெல்லாம் விட்டானுங்க. எங்கள்கிட்ட மாஸ்டர் ட்ரக் ஆனால் வச்சு இருங்க இருங்க கொண்டா வெயிட் பண்ணுங்கள். மாஸ்டர் ட்ரக் பார்த்தீங்கன்னா அப்படியே கூடிய விரைவில் அப்படியே வந்து சேரும், இருங்க ஒரு பொருத்தால் போயிடலாம். அது மாதிரி தான் லூட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்துச்சு. லூட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்து சொல்லலாம், எனக்கு பிடிச்சிது. ஓசியில் தரது எப்படி இருந்தாலும் ஆனால் லெஜெண்ட்ரியாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் ட்ரக் இது பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ரியாக இருக்குது, எனக்கு பிடிச்சிது. எனக்கு மாஸ்டர் ட்ரக் பொறுத்தவரையும் வேறு எந்த ஸ்கின் தான் அந்தளவு எதுவும் சரியாக விட்டு இல்லை, பார்த்தா நான் லெஜெண்ட்ரியாக விட்றாங்க. ஃபஸ்ட்டு முறையாக மாஸ்டர் ட்ரக் லெஜெண்ட்ரியாக விட்றாங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, வேறு லெவல், நல்லா தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா இது ரேம்பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த சூர்ணா பெட் ஆசி அது அந்த ட்ராகன் பெட்டு. இந்த ட்ராகன் பெட்டு பார்த்தீங்கன்னா பேர் விட்டு வந்து போயிட்டேன். மூணு ஏதோ பூனியும் மூணு இது கிடையாதுல ஏதோ ஒரு பெட்டு. இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா என்னது ஸ்கின் விட்டுருதான் ஃப்ரீயாக, அதுவும் ஓரளவுக்கு நம்ம அந்த பெட்டு வச்சு இல்லை. அதுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா மெக்லர் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, மெக்லன் ஸ்கின் வச்சுருப்பீங்க. அதில் நிறைய பக்ஸ் இருக்குது, ஏன்னா ரொம்ப ரொம்ப பக் அசல்ட்ரேஷன் தான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி இதில் நிறைய பவராக இருக்குது, அது பக்ஸாக இல்லை பவராக ஃபஸ்ட்டு பார்த்து மறக்காமல் தெரியும். இது பாருங்களேன் வீடியோ எது ஸ்பீடாக போகுது பாருங்களேன், ஸ்கின் இல்லாமல் நல்லா ஸ்பீடாக போகுது, ஸ்கின் வச்சுன்னு ரொம்ப ஸ்லோவாக போகுது. இது பக்கு தான் கண்டிப்பாக ஒரு சீட்டில் சரி பண்ணுறாங்க, அவங்க யாரும் காரப்படாதீங்க, ஏன்னா கார் ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஆனால் இதில் நிறையோ அப்படி இப்போதைக்கு பக்கில் சூப்பரான இது ஸ்பீட்லாம் முடிக்க முக்கியமாக நம்மளானா வேறு லெவலாக ஒரு ட்ரிக் இருக்குது. இருங்க அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த கார் ஸ்கின் வாங்கிங்க மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் இதுக்கப்புறம் வந்து ஸ்கிப் பண்ணால் முக்கியமாக பாருங்கள். ஏன்னா அந்தளவு செம்ம ட்ரிக்ஸ் இது, ரொம்ப ரொம்ப ட்ரிக்ஸ், நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ மட்டும் பாருங்கள், நம்ம தலையில் எதோ எவனோ டெம்பரேச்சர் இருக்கிற பொழுது வண்டியை ஓட்டு போகிறான், க்ளோவால் முட்டுறோம் பார்த்தீங்கன்னா வாலாக்கர் மாதிரி யூஸ் ஆகுது இந்த காரு. கார் ஸ்கின்னு கார் கிடையாது, கார் ஸ்கின் பார்த்தீங்கன்னா வாலாக்கர், நம்மளே அப்படியே வாலாக்கர் ஆகிடும் போது இது கண்டிப்பாக ஒரு பக்கு தான், கூடிய சீரம் சரி பண்ணுறோம். ஆனால் இப்போதைக்கு எல்லாம் யூஸ் பண்ணிங்க வேணாம், இந்த கார் ஸ்கின் வச்சுருந்தா மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கார் ஸ்கின் வாங்க சொல்ல அதுக்கு இதுக்காகலாம் வாங்காதீங்க, ஏன்னா கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா பக்கு சரி பண்ணுறோம் எனக்கு கருணாகரன். ஓகே, அதனால் வாங்காதீங்க நீங்கள் ஸ்கின்னு. நம்ம நெக்ஸ்ட் வர போகிற அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ரேம்பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இது கியூ ஃப்ராக்மெண்ட். ஏன்னா போனாட்டே பார்த்தீங்கன்னா எப்போ ஏதோ இது ஒரு ஊட்டான் ஃப்ராக்மெண்ட் நம்பர் ஃப்ராக்மெண்ட்டு அது பார்த்தீங்கன்னா எதுவுமே என்னது மேஜிக் கியூப் ஸ்டோரி அப்டேட் பண்ணல, இப்போ ஆச்சு அப்டேட் பண்ணுறதா பார்க்கலாம். ஆனால் மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட் விட்றான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பரங்க ஒன்று ஃப்ரீயாக விட்றான் ரேம்பேஜுக்கு தான். இந்த பரங்க வந்து எல்லா சர்வருக்கும் ஃப்ரீ கண்டிப்பாக சொல்லிட்டேன், அவனே சொல்லிட்டேன் கர்ண ஆஃபிஷியலேருந்து, எல்லா சர்வருக்கும் இந்த பரங்க ஃப்ரீ தான் நம்ம சொல்லி வரோம். சிங்கப்பூர் சர்வர் பார்த்தீங்கன்னா சீமா அப்டேட் பண்ணிட்டாங்க, இப்போ தான் சிங்கப்பூர் சர்வர் இருந்தது, அதனால கொஞ்சம் சீமாவே இது பண்ணிட்டாங்க. சிங்கப்பூரில் சிங்கப்பூரில் எல்லாமே ஸ்பீடாக தான் வரும். நெக்ஸ்ட் நம்ம வரப்போகிற டைமண்ட் ரயில் பார்த்தீங்கன்னா எல்லாம் டைமண்ட் ரயில் கொஞ்சம் கேட்பீங்க, கண்டிப்பாக நினைப்பீங்க டைமண்ட் ரயில் ஸ்பின்னு இருந்தால், ஏன்னா டைமண்ட் ரயில் டோக்கன் வந்து நிறைய போகும். அதனால் யாரும் இப்போது சீமாக ஸ்பின் பண்ணுறாங்க, ஏன்னா இப்போது ஒரு மொக்க பண்ணல. இந்த ஒய்க்க பண்ணல பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேராக வரும்போது, ரொம்ப நாள் வச்சு பார்த்தீங்கன்னா பேராக வரும்போது அதுவும் ஒரு வேறு லெவலான அப்டேட் தான். நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் லூம் ரூம் கார்ட் தான், கிராஃப்ட் லேண்ட் ரூம் கார்ட். இது பார்த்தீங்கன்னா விட்டமா நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு இது எப்படி இப்போ இந்த வீடியோ எடுத்து இங்கே வைக்கணும், இப்போ இந்த மரம் வச்சு இங்கே வைக்கணும், அது மாதிரி எல்லாமே நம்மளே மாற்றிக்கலாம். இது ஒரு நல்ல ரூம் கார்டாக மறக்காமல் கம்பெனியே என்னை பொறுத்தவரையும் இதெல்லாம் அப்படிலாம் இருக்கே தேவையில்லை, எதுக்கு அவங்களே அவங்க ஒரு மேப் போகிறாங்க, எதுக்கு நம்ம தேவையில்லாமல் கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சத பார்க்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அந்த இதெல்லாம் வாங்க சொல்கிறேன், எனக்கு தேவையில்லாண்ணா. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஒரு ரேம்பேஜ் கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் விடுவேன், ஏன்னா பெட்ரோல் ரூம் கார்டு விட்டால மூணு ரூம் கார்டாக நான் அஞ்சு விட்டான் நினைக்கிறேன், அஞ்சு ரூம் கார்டு ஃப்ரீயாக விட்ட மாதிரி இதுவும் கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் விடுவான். ஏன்னா அந்தளவு இது ஒர்த்து இல்லை டைமண்ட் விட்டு வாங்க மாதிரிலாம். ஆனால்
இப்படி ஒரு அடி ஆடி பார்க்கலாம். பாட்டு வேணா வீடியோ வேணா கேட்டிங்கன்னா போடலாம், ஆனால் இப்போதைக்கு வரல. அது வந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் இப்படி செய்யற வீடியோ அப்டேட் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் எதுக்கு கூறானே சத்தியமாக எனக்கே தெரியல. மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு வரேங்க வீடியோவுக்கு. ஏன்னா எங்களுக்கு தேவை ஒரு மோட்டிவேஷன். நம்ம வேறு 1K ரீச் பண்ணியாச்சு, 1K வேறு அலாக் பண்ணணும்னு தான் இருக்கிறோம். அதுக்காகச்சு ஒரு இது லைக் போட்டு பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வர போகிற இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டணா ஸ்கின். இது பார்த்தீங்கன்னா ஒரு லாவா கட்டணா, ஏதோ ஒரு பேர், இது உலக்கி கனியோ ஏதோ ஒரு இது, உலிக்கனியோ ஏதோ ஒரு இது, அது பேர் கட்டிமானிக்கு வாயில் போயிடல. இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது இந்த கட்டணா, ஆனால் அந்தளவு எவ்வளோ தரான்னு தெரில. நெக்ஸ்ட் வர போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தான் பார்த்தீங்கன்னா இது மெக்லரன் கொலாபரேஷன் வர பார்த்தீங்கன்னா ட்ரெஸ். இது பார்த்தீங்கன்னா மெக்லரன் அஃபிஷியலாக சொல்லிட்டான். இது பொண்ணு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சத்தியமாக. இது பார்த்தீங்கன்னா டைமண்டில் வந்து கொஞ்சம் டைமண்டில் ஆச்சு ஃப்ரீயாக வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் பையன் ட்ரெஸ் அந்தளவு ஒர்த்து இல்லை சத்தியமாக சொல்கிறேன், ஒர்த்தா இல்லை மறக்காமல். இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரெஸ் பற்றி காப்பி வச்சாங்க தானே, பூயா ட்ரெஸ் பற்றி காப்பி வச்சாங்க. நம்ம நெக்ஸ்ட் வர போகிற அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவால் தான் பார்த்து பயந்துடாதீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரேம்பேஜ் வர போகிற க்ளோவால் தான். ஆனால் நிறைய பேர் சொன்னேன் க்ளோவெல்லாம் அப்படியே சும்மா என்னது ஃப்ரீ ஃபயரு ஏதோ ஒரு மேக்ஸ் சொல்கிறாங்க அதில் ஃப்ரீ அதுமாதிரி சும்மா வந்து சொன்னாங்க. ஆனால் அது ஒரிஜினல் க்ளோவாக தான், அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது கூட சீ ரேம்பேஜில் வந்துடும். ஆனால் அது அந்தளவு நல்லா இருக்கா எனக்கு மறக்காம கால் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் க்ளோவால் மாதிரி தெரியல, க்ளோவாலாக க்ளோவாலாக இருந்தா. நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நேற்று சுற்றுது இதுதான் பார்த்தீங்கன்னா என்னடா இது பாப்பிங் பிரெட் பெராடா அதுதான் இங்கே பார்த்த மாதிரி இது மறக்காமல் நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம பிளேயர் வந்துச்சு நம்ம காலங்களில் வேறு மாதிரி. இது பார்த்தீங்கன்னா அந்த பலூன் பாப்பா பலூன் பஸ்டிங் ஈவெண்ட் வந்தது. இந்த பலூன் பஸ்டிங் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சொக்கா ஒரு பேண்ட் விட்டால் அந்த ஷர்ட் நல்லா தான் இருக்கும் சத்தியமாக எனக்கு இப்போதே ஞாபகம். இது எப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம இது எப்படி ஒரு ஒரு நாளும் அப்படி அந்த மிஷின்லாம் முடியும், அந்த மிஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம பலூன் பஸ் பண்ணிடலாம். அதை மாதிரி வந்தால் ஒரு நல்ல ஈவெண்ட் தான். நிறையனா எப்படி சொல்கிறது, ஒரு நார்மலாக ஒர்த்தான இது ஃப்ரீயாக விடுவான். அந்தளவு அப்படி ரொம்ப ஓவராக அது மாதிரிலாம் கிடையாது, ஓரளவுக்கு ஒர்த்தான இது தான் ஃப்ரீயாக விடுவான். மறக்காமல் இந்த ஈவெண்ட் கண்டிப்பாக வரும், மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா எப்போ தீபாவளி வந்தது எப்பயோ தெரில, தீபாவளி தான் வந்து நினைக்கிறேன். ஆனால் ஒரு இது ஒரு நல்ல ஈவெண்ட் தான் சத்தியமாக சொல்கிறேன். அந்தளவு எப்படி அந்த சட்டை பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டைம் இருந்துடும். இது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பாப்பிங் இது எது பாப்பிங் பரோட்டா ஏதோ ஒரு இது வந்துட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீயாக வரலாம் கண்டிப்பாக, மறக்காமல் வந்து கிளைம் பண்ணிங்க. ஆனால் இப்போதைக்கு இன்னும் உள்ள நான் சிங்கப்பூரில் சார் விட்ருக்கேன், ஆனால் குறிச்சு நம்மளுக்கும் வந்துடும். இந்த பேட்டு ஓரம் அது மாதிரி ஸ்கேட் போர்டு இந்த அம்மா அதே பார்த்தீங்கன்னா அது சத்தியமாக நேரத்தில் அந்த குதிரை மாதிரி தெரிஞ்சால் மறக்காமல் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது பார்த்தா ரூட் பாக்ஸ் மாதிரி தான் ரூட் பாக்ஸாக சத்தியமாக எனக்கே தெரியல, தெரிஞ்சதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது நல்லாயிருக்கு, ரூட் பாக்ஸ் தான் நல்லா தான் இருக்கும். வெளியே வர நாய்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்து பேசினேன், உள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அதிகமாக நாய்ஸாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் இல்லை, பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் தான் இருக்கேன். அதனால ரொம்ப நாய்ஸாக இருக்கா, சென்னையில் தான் நம்ம தனியாக இருப்பேன். சென்னையில் அதே மாதிரி எல்லாமே நெட் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லைவ் போகிற அளவு கூட நெட் கிடைக்கும். அது வீடியோ போகிறதுக்கே அப்படின்னா 3 ஹவர் ஆகுது, 7 மணி வீடியோ 3 ஹவர் ஆகுது, ரொம்ப ரொம்ப லேட்டாக இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்க்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.